நோபடி இஸ் மேட்ச் ஃபார் மிஸ்டர் மோடி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கார்த்திக் சிதம்பரம், முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய காங்கிரஸ்குள்ளேயே இது மிகப்பெரிய எதிர்வலையை எழுப்பியிருக்கு. ஒரு பேட்டியில் சொல்லும்போது ராகுல் காந்தி கூடவா அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்கும்போது மோடி அவர்களுக்கு நிகராக யாரையும் இங்கே சொல்லவே முடியாது அப்படிங்கிற தோணியில் அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும் சார், உலக அளவிலேயே அவர் வந்து வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்கார். பாரதத்தின் தலைமையை உலகம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அவர் பாரதத்தை வந்து உயர்த்தி கொண்டு வந்திருக்காரு. இப்போ மிகப்பெரிய உலக பத்திரிகைகள்லாம் பாராட்டு பத்திரம் வாசித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மையை தான் கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. நோபடி இஸ் மேட்ச் ஃபார் மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக காங்கிரஸ்லேருந்து வந்து அவர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், கார்த்திக் சிதம்பரம் சில இடத்துல கேண்டிடா பேசுறாருங்க. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பினாமியாக மாறி நீட்டுக்கு எதிர்ப்பு பேசி கொண்டிருக்கும் போது கார்த்தி சிதம்பரம் நீட்டுக்கு ஆதரவாக பேசுகிறார். இவர்களெல்லாம் அழகிரி போன்றவர்களெல்லாம் இந்து சமுதாயத்துக்கு எதிராக பேசி கொண்டிருக்கும் போது கார்த்தி சிதம்பரம் நான் ஒரு பக்திமான் என்று பேசுகிறார். எனக்கு அதில் ஒரு எதிர்ப்பு கேட்குறார். ஏன்னா அவருக்குள்ள கர்நாடக இசையினுடைய ஆர்வத்தை பற்றி பேசுகிறார். எனக்கு சில இடத்துல கார்த்தி சிதம்பரம் மேலே அளவு கடந்த கோபம் உண்டு. அதெல்லாம் காரணம் அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பல விஷயத்தில் அவர் தெளிவாகத்தான் இருக்கிறார். இப்போது மோடிக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்கிறதுல இது உண்மைதானே? இது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? மோடி மீண்டும் மீண்டும், அதாவது அன்பீட்டபுள், சிஎம்மாக இருக்கும்போது அன்பீட்டபுள், பிஎம்மாக இருக்கும்போது அன்பீட்டபுள். நீங்கள் எம்பிக்கே தொந்து போயிட்டீங்களே ராகுல் காந்தி, நீங்கள் எப்படி மோடிக்கு மேட்சாக இருக்க முடியும்? உலக நாடுகளெல்லாம் போய் கொண்டு இருக்கிறார், மோடிக்கு எப்படி மேட்சாக இருக்க முடியும்? நீங்கள் பாரத் ஜோடோ யாத்திரையை நடத்தி மூணு மாநிலத்தை இழந்து விட்டீர்கள். அவர் நடக்காமலே ரெண்டு அடி நடந்தார். மால்டீவ்ஸில் மூணு மினிஸ்டர் காணாமல் போயிட்டான். இவர் 2500 கிலோமீட்டர் நடந்து மூணு மாநிலத்தை இழந்து விட்டார். மோடி ரெண்டு அடி அப்படி பீச்சில் அனுப்பிச்சு ஒரு ஷார்ட் போட்டுறாரு, மூணு மினிஸ்டர் வெளிநாட்டில் காலியாகிறான். அப்புறம் யாருங்க இது? நோபடி மிஸ் மேட்சுங்கிறது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி குஜராத்தினுடைய அந்த குளோபல் சம்மிட் நடந்து கொண்டு இருக்குது. இப்போதையும் பொங்கல் ஒட்டி தான் நடக்கும். அது மகர சங்கராந்தியை ஒட்டி, நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் பொங்கலை ஒட்டி, வருஷம் வருஷம் மகர சங்கராந்தியை ஒட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 7.25 கோடிக்கு சைன் பண்ணியாச்சு. இன்னும் ஆரம்பித்த பிறகு எங்கே போகுமோ நமக்கு தெரியாது. குளோபல் சம்மிட்டு இங்கே 6.65 கோடிக்கு ஏதோ குதிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு உண்மையை சொன்னால் என்ன பண்ணணும்? ஆமாங்க, அவர் சொன்னது உண்மை. நாங்கள் அந்த லெவலுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு ராகுல் காந்தி முயற்சி பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ரைட்டு. அந்த லெவலுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு ப சிதம்பரம் முயற்சி பண்ணுவார் சொன்னால் ரைட்டு. நீ ஏன் சொன்னேன்னு சொன்னால், எங்கள் ஒரு உண்மையை சொன்னால் கட்சியில் தப்பா? எனக்கு புரியவே இல்லை. உண்மையைத்தானே சொல்கிறார். அப்படியானால் இந்த கட்சி தன்னை சுய பரிசோதனையை செய்து கொள்ள மறுக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது எத்தனையோ பேர் நீங்கள் அதாவது சிஐஏ விஷயத்தில் ஆதரித்து பேசுகிறவர்களுக்கு உடனே மெமோ, கட்சி 370 ஆதரித்து பேசினவங்களுக்கு உடனே மெமோ. நான் என்ன சொல்கிறேன், ஆதரித்து பேசுகிறவர்களுடைய நியாயத்தை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? அது புரிந்து கொண்டால் தான் ஒரு கட்சி வளரும். இல்லைன்னா நீங்கள் ராகுல் காந்தி தான் உலகத்தின் தலை சிறந்த தலைவர், சோனியா காந்தி தான் தலைவர் அப்படின்னு சொல்ல, சசி தரூர் ஒரு தலைவர் என்று சொல்லி கொண்டிருந்தால் இந்த கட்சி எழுந்திருக்கவே எழுந்திருக்க போகிறதில்லை. மோடி என்ன செய்கிறாருன்னு பார்த்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பாரத் ஜோடோ யாத்திரை போனீங்க, ஒற்றுமை யாத்திரைன்னு சொன்னீங்க, யாரை சந்திச்சிங்க? எல்லா இடத்துலையும் பிரிவினைவாதிகளை சந்தித்தீர்கள். எந்த ஹிந்து சாமியாரை சந்திச்சிங்க, எந்த ஹிந்து தலைவரை சந்திச்சிங்கன்னு சொல்லுங்கள். இஸ்லாமிய தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்களை சந்தித்தீர்கள். நீங்கள் அனைவருக்குமான மனிதர்களாக இல்லை என்பதுன்னு உங்கள் நடைப்பயணம் காமிச்சிருக்கு. மோடி எப்படி இல்லையே, நான் அனைவருக்குமான மனிதன் என்று காமித்து கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல காங்கிரஸ் இந்த சிறுபிள்ளைத்தனம், சைல்டிஸ் என்று சொல்வார்கள், அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்தால் தான் அதுக்கு வாழ்வு வரும். ஆனால் அது நானே தற்கொலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது நம்பினார் நம்பி தடுக்க முடியுமா? முடியாது. அது தற்கொலைக்கு போய் கொண்டு இருக்கிறது.